ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோல நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருந்த லோகோ அது எப்படி பண்றது அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து யூடியூப் பிகினர்ஸ் இல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியால இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோகோ பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து பிக்சல் லேப் ஆப் இருக்கணும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இது பண்ணிக்கோ, நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் டைப் பண்ணிக்கலாம். ஒயிட் பேக்ரவுண்ட் டைப் பண்ணதுக்கடுத்து அதில் வர இமேஜை வந்து கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து கேன்சல் கொடுத்து அதோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மேலே உள்ள 3 dot ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் போய் யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மேலே உள்ள ப்ளஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட்டு போயிட்டு அதில் வந்து உங்கள் சேனல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணதுக்கடுத்து அதை வந்து எவ்வளோ பெரிய ஃபாண்ட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அது கரெக்டான பொசிஷன் மிடில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து ஃபாண்ட் உங்களுக்கு வந்து அதில் என்ன ஃபாண்ட் வேணுமோ மாற்றிக்கோங்க. கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி ஃபாண்ட் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கடுத்து என்ன பண்ணலாம், வந்து மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை திருப்பி ப்ரெஸ் பண்ணி ஷேப் போயிட்டு அதில் வந்து 4th row இருக்க ஃபஸ்ட்டு ஷேப்பை க்ரியேட் பண்ணி அதை வந்து கார்னர் 2 corner அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிடில் கொண்டு வந்து அசியூம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து தின்னாக இருக்குமே அசியூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். வந்து அசியூம் பண்ணதுக்கடுத்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி வந்து ரொம்ப சின்னமாக இருந்துச்சுன்னா சைஸ் டெஸ்ட்டோட ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, உங்கள் லோகோக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மேலே உள்ள கம்பைல் மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை கிளிக் பண்ணி கம்பைல் ரெண்டையுமே மெர்ச் பண்ணிக்கணும். நம்ம மெர்ச் பண்ணதுக்கடுத்து திருப்பி இதில் வந்து டெக்ஸ்சர் அப்படின்னு போயிட்டு டெக்ஸ்சர் போகிறதுக்கு முன்னாடி கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஏதோ உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் பேக்ரவுண்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் பேக்ரவுண்டை தொட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து வெளியில் வந்து பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃப்ரம் கேலரின்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த கேலரியை கிளிக் பண்ணாமே உங்களுக்கு வந்து கேலரி போயிடும். அதில் வந்து ஃபஸ்ட் ஐக்கான கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கடுத்து அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். அதுக்கடுத்து அந்த மெயின்டெனிங் ரேஷியோ வந்து எனேபிள் பண்ணி ஸ்கேலை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து அதோடய ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு வேணால் திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதில் என்ன பண்ணணும், வந்து ஃப்ரம் கேலரினு போயிட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் நம்ம இது பண்ணோம்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இதில் கொடுத்துக்கணும். அது கரெக்டாக வைக்கிறதுக்கு ரிலேட்டிவ் சைஸ் போய் அதில் ஐட்டியும் வித்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 2 backன்னு கொடுத்தா நீங்கள் பண்ணது வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடும். இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த மிடில் இருக்கான்னு அஷ்யூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் பார்டர் ஓப்பன் பண்ணி, பார்டர் இல்லை சாரி ஸ்ட்ரோக் ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பிளாக் கிரவுண்ட் ஸ்டோக் கொடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ வித்து வேணுமோ அதை கரெக்டாக அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லோகோ ரெடி. இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், வந்து மேனுவலுக்கு பிரிண்ட் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி, கிளிக் பண்ணதுக்கடுத்து அதில் சேவ் அஸ் இமேஜ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் அஸ் இமேஜை கிளிக் பண்ணிருக்கோம், இப்படி ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட இமேஜ் வந்து கேலரியில் வந்து இப்போ வந்துடும். இதுக்கடுத்து வேணால் கூட நீங்கள் அதை மாற்றிக்கலாம். நம்மளோட லோகோ வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லோகோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் வச்சிருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம இதுக்கடுத்து போகிற ஒரு வீடியோ உங்கள் ஃபோன் உங்களுக்கு வீசினாலும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.